வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ கிரேட் லைக் சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வந்து அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரேட் லைக்ஸ் என்ட்ரி ஃபீ இது என்ன, கிரேட் லைக்ஸ் டூ இயர் ப்ரோக்ராம் தான் நான் படித்தேன், அந்த டூ இயர் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி, பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன அசஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்டையர் என்னோடய டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். To all the people who don't understand Tamil, I'll definitely add subtitles at the bottom. Please turn on the subtitles and continue watching the video. Sari vaanga. எக்ஸாம்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக கேட் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஜிமேட் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஜாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது அதுவும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த மூணு டெஸ்ட் வந்து உங்களுக்கு காமனாக அக்செப்ட் பண்ணுவாங்க. சிமேட்டும் அக்செப்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க, ஆனால் என் பேட்சில் யாரும் சிமேட் எழுதி வந்ததாக நான் பார்க்கல. நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் எனக்கு சீட்டு வந்து இதுவாகும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நாங்கள் பர்சன்டேஜ் கேட் பர்சன்டேஜ் தவிர மற்ற எல்லாமே பார்ப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என் பேட்சில் வந்து 85% கீழே கேட்டில் சொல்கிறேன், 85% கீழே எடுத்தவங்க நான் யாரையும் பார்க்கல. ஸோ ஃபார் தி சேஃபர் சைடு வந்து நீங்கள் வந்து 80% மேலே இருங்க. இன்னும் நல்லா சேஃபாக இருக்குன்னா 85% இருந்தால் உங்களுக்கு இன்னுமே நல்லது. இதுதான் என்ட்ரன்ஸ் பற்றின பார்ப்போம். இப்போ இன்டர்வியூலாம் எப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்சுட்டு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் அவங்க உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ண அப்புறம் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் அதே ஸ்டேட்டில் தான் இன்டர்வியூ லொக்கேஷன் இருக்கும். எனக்கு சென்னையிலே தான் இருந்தது. இன்டர்வியூ வந்து நீங்கள் போய் உட்கார்ற அந்த பேனல் பொறுத்து தான். என்னோடய பேனலில் ஒரு மூணு பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு பேனலில் ஒரு சில பேனலில் ஒரு பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது பேனலை பொறுத்து தான், அது என்ன மாதிரி இன்டர்வியூவாக மாறுதுன்றது தான் அந்த பேனலை பொறுத்து தான். ஃபுல்லாகவே டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு இல்லை. ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, பிளேஸ்மெண்ட் கமிட்டிலேருந்து வருவாங்க, சீனியர்ஸ் வருவாங்க, அலுமினைஸ் வருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ யார் மைண்ட் எப்படி இருக்குன்றது அப்போ தான் தெரியும். இன்டர்வியூன்றது ஒரே ஒரு ரவுண்டு தான், டைரக்ட் ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ இருக்கும், இல்லைனா மூணு பேர் உட்காந்து உங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஆக தேவையில்ல, ரொம்ப டென்ஸ் ஆக தேவையில்ல. இன்டர்வியூ வந்து நார்மலாக உங்களோட அந்த ரெசியூமே ஃபைலில் இருக்கிறது தான், நார்மல் பேசிக் க்வெஸ்சன்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ நினச்சி நீங்கள் ரொம்பவே பேனிக் ஆக தேவையில்ல, நார்மலாக எல்லா இன்டர்வியூ மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் செலக்டடான்ட்டு. உடனே சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க ஐஏஎம்ஸ் மாதிரி தான் ஒரு ரேங்கிங் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு 120 பீப்புளுக்கு அனுப்புவாங்க. அந்த 120 யார் யார் அக்செப்ட் பண்ணுறாங்க, யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சப்சிக்வெண்ட் ரேங்கில் இருக்க பீப்புளுக்கு வந்து அதுக்கப்புறம் போக போக அவங்க வந்து உங்களுக்கு கால் இல்லைனா மெயில் மூலமாக அவங்கள வந்து சொல்லுவாங்க. நான் கூட டைரக்ட் டாப் 120 கிடையாது, என்னோடய ரேங்க் வந்து 160 ஆர் சம்திங். ஸோ எனக்கு இனிஷியலாகவே எனக்கு வரவே இல்லை. காலேஜ் ஜாயின் பண்ணுறது ஒரு 1 மந்த் முன்னாடி தான், காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் எனக்கே வந்து கால் வந்து இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க எம்பிஏ டூ இயர் ப்ரோக்ராமுக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த அட்மிஷன் ப்ரோசஸ். இப்போ தேர்ட் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணவுடனே என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணவுடனே உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகாது, மோஸ்ட்லி ஜூலை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிடிடிஎம்க்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அவுட்போன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க. அது என்னென்னா, நீங்கள் என்டையர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறதுக்கு, எல்லோரும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மாதிரி காலேஜ் விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வேறு இடத்துல வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையணுன்றதுக்காக அந்த ஆக்டிவிட்டீஸ் ஒரு 2-3 நாள் நடக்கும்.
அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வந்து உங்களுக்கு காலேஜ் பத்தி அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து பேசுவாங்க, என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன ரெகுலேஷன்ஸ், என்ன எப்படி நடந்துக்கணும் எல்லாமே வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட்லேருந்து, பிளேஸ்காம்லேருந்து, சிஏஏலேருந்து, அப்புறம் ஃபேக்கல்டிஸ்லேருந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் 2 வீக் வந்து உங்களுக்கு இந்த இதிலே போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்க, காமர்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் மாதிரி நடத்துவாங்க. அது என்னென்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்லாம் அந்த கிளாஸில் சொல்லி தருவாங்க, அது ஒரு கொஞ்சம் கிளாஸ் போகும். ஸோ ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு ஆக்சுவல் கிளாஸஸே ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில். அடுத்து நம்ம அகாடமிக் கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். உங்களோட பேட்ச் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிளாஸ் பிரியும். மோஸ்ட்லி 2 செக்ஷன் தான் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனும் உங்கள் பேட்ச் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி பாதியாக பிரித்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு வச்சுருவாங்க. ஸோ கிளாஸஸ்லாம் எப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் வீக் எனக்கு கிளாஸ்னால் இந்த வீக்கே எனக்கு நெக்ஸ்ட் வீக் உண்டான கிளாஸோட டைம் டேபிள் வந்து இந்த வீக்கே எனக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு அஃபிஷியல் மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நடக்க வேண்டிய கிளாஸ் எல்லாமே வந்து இந்த வீக்கே உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவை. நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போகிறது இல்லைன்னா வேற எங்கேயாவது வெளியே போகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் அதுபடி தான் நடக்குமான்றது 100% சொல்ல முடியாது. 99% அதே ஒரு இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் ஒரு சில ஃபேக்கல்ட்டியால் ஏதாவது உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவங்க கேம்பஸ்க்கு வர முடியாமல் போகலாம். அதனால உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு 1 வீக் முன்னாடியே வந்துடும் டைம் டேபிள்லாம். அதே மாதிரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் மார்னிங், என்னோட பேட்சுக்கு வந்து மார்னிங் 8:30 ஆரம்பிக்கும். ஒவ்வொரு லெக்சரும் வந்து 1.5 hours, ஒவ்வொரு லெக்சருக்கு நடுவில் உங்களுக்கு 15 minutes பிரேக் இருக்கும், நடுவில் ஒரு 1 hour லன்ச் பிரேக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் சில நாள் வந்து டெய்லி மார்னிங் 8:30 to 9:00 வரைக்கும் கிளாஸ் இருக்கும், சில நாள் வந்து ஒரு கிளாஸ் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து ஃபேக்கல்ட்டி அவைலபிலிட்டியை பொறுத்து தான் மாறும். ஸோ இது வந்து அடுத்து நம்ம வந்து கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு கிளாஸ் ரூம்ஸ் தான். உங்களுக்கு வந்து லெக்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களை வந்து கேஸ் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸ்லேயே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரொஃபஸர் வந்து உங்களுக்கு வந்து லெக்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்து அதுவும் எப்படி சொல்லித்தராங்கன்றது மாறும். ஸோ இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம் எப்படி நடக்கும்ன்றது. நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் ஏதாவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாஸ் ரூமில், இல்லை நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே படித்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லிட்டு சில இது இருக்குது, மார்க்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து கிளாஸில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறது அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் இதில் வந்து இன்னும் நல்லா கிளியராக இருக்கு. அடுத்து வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம். மொத்தம் வந்து 2 வருஷம் படிக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து 3 terms இருக்கும். ஃபஸ்ட் வருஷம் 3 terms, செகண்ட் வருஷம் 3 terms. ஃபஸ்ட் வருஷம் வந்து உங்களுக்கு வந்து காமன் சப்ஜெக்ட் தான் ஜென்ரிக். ஸோ ஒவ்வொரு டேர்ம்லேயும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸும் டேர்ம் வேரி ஆகும். ஒவ்வொரு டேர்மில் வந்து 8 இருக்கலாம், ஒரு சில டேர்மில் 6 இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ சப்ஜெக்ட் எக்ஸாமும் வேரி ஆகும். எல்லா சப்ஜெக்ட்டும் ஏதாவது பேட்டர்னு சொல்ல முடியாது. டோட்டல் 100 marks, அது வந்து அந்த ஃபேக்கல்ட்டி கையில் தான் இருக்கு. அந்த 100 marks அவர் எப்படி ஸ்பிளிட் பண்ணலான்ட்டு வேரியஸ் காம்பனன்ஸ் எது எதுக்கெல்லாம் அசைன் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் இன் கிளாஸ் பார்ட்டிசிபேஷனுக்கு மார்க்ஸ் அசைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது அசைன்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு மார்க்ஸ் அசைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இது ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை வந்து கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு மார்க்ஸ் அசைன் பண்ணலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக ப்ரெசன்டேஷன் இருக்கு சில இதுக்கு மார்க்ஸ் அசைன் பண்ணலாம், இல்லை குரூப் ப்ரெசன்டேஷனுக்கு மார்க்ஸ் அசைன் பண்ணலாம். அதேமாதிரி மிட் டேர்ம் இருக்கும், என் டேர்ம் இருக்கும், இந்த மாதிரி வேரியஸ் காம்பிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த காம்பிடன்ஸ் வந்து டோட்டலி அந்த ஃபேக்கல்ட்டி கையில் தான். அவர் எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸில் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண குவிஸும் நடத்துவாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் குவிஸும் நடத்துவாங்க. ஸோ எல்லாமே ஃபேக்கல்ட்டி டிபெண்டன்ட் தான். இது கான்ஸ்டன்ட் ப்ரொசீஜரோ ஒரு ப்ரோட்டோக்காலோ எதுவுமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம். அதே மாதிரி மார்க்கிங் கிரேடிங் சிஸ்டம் வந்து பர்சன்டேஜ் கிடையாது, பர்சன்டைல் தான். ஸோ வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
எல்லாருமே 80+ எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 40 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோ கிரேட் தான் வரும். எல்லாமே 80+ எடுத்தால் நீங்களும் அந்த ஆவரேஜில் இருந்தால் தான் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கிரேட்ஸ் நல்லா வரும். ஸோ அதனால மார்க் எடுக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த காம்பனன்ஸ்லாம் பார்த்துட்டு எதுலலாம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலலாம் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னோட இது ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்ட்டிசிபேஷன். நான் கிளாஸில் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, இதிலலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அடுத்து கடைசியாக எக்ஸாமில் வந்து படித்து எவ்வளோ மார்க் எடுக்குதோ அது எனக்கு போனஸ் மாதிரி வச்சுப்பேன். ஸோ இந்த இதுலலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவேன். இது என்னோட அட்வான்டேஜ். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் காலேஜில் இருக்க கமிட்டிஸ் பற்றி பார்ப்போம். காலேஜில் நிறைய வெரைட்டி ஆஃப் கமிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு கமிட்டியில் மெம்பராக இருந்தே ஆகணுமா, கமிட்டியில் மெம்பராக இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு தாட் வரும். எம்பிஏ காலேஜ் போயிட்டாலே நம்ம ஏதாவது ஒரு கமிட்டியில் இருக்கணும், அப்போ தான் நம்ம ரெசியூமேல போட்டு கம்பெனி பாரு கமிட்டியிலலாம் இருக்கான் அப்படின்ட்டு நம்மளை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. நான் ஒரு கமிட்டியில் கூட மெம்பராக இல்லை. கடைசி இருந்தாலும் நான் வந்து நிறைய பேரோட சேலரி பேக்கேஜ் அதிகமாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ உங்களோட ஜாபுக்கும் நீங்கள் இருக்க போகிற கமிட்டிக்கும் எந்த வித சம்மந்தமும் 100% இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அது ஒத்துக்கிறேன். ஆனால் கமிட்டியில் இருந்தால் தான் ஜாபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது உண்மை கிடையாது. ஸோ ஒரு சில கமிட்டி நான் சொல்லணும்னா ஃபுட் கமிட்டி இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கமிட்டி இருக்குது, மார்க்கெட்டிங், அலுமினை, அட்மிஷன், பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்குது. இதில் டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கமிட்டி மாதிரி சொல்லலாம். அது வந்து எலெக்ஷன் வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் கமிட்டியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க வந்து அவங்க என்ன பண்ண போகிறோம், அவங்க தான் அந்த என்டையர் பேட்ச். உங்கள் பேட்ச் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். என்னோடய பேட்சில் வந்து 4 பேர் இருந்தாங்க, 120 பீப்புளுக்கு. ஸோ உங்கள் பேட்சில் அதிக பீப்புள் இருந்தால் அதிக ஸ்டூடெண்ட் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா வந்து எத்தனை பேர் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க வந்து நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக ஆனால் என்னோட பேட்சுக்கு நான் என்ன செய்வேன், என் பேட்சுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு இது மாதிரி பேசுவாங்க. அது பேசிட்டு ஓட்டிங் நடக்கும். யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களாம் தான் அந்த என்டையர் பேட்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த எலெக்ஷன் வந்து ஃபஸ்ட் இயரும் நடக்கும், செகண்ட் இயரும் நடக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கமிட்டி மெம்பரில் வந்து வின் பண்ணணும்னா ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு அவுட்பவுண்ட் ஆக்டிவிட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் எல்லார்ட்டையுமே நல்லா சிரித்து பேசி எல்லார்ட்டையுமே நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் கமிட்டியில் எலெக்ஷனில் நிற்கும் போது அந்த நீங்கள் பண்ண அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமிட்டியில் இருக்கணும்னா நிறைய எவ்வளோ பேருக்கு நல்லா பேசுகிறீங்களோ அவ்வளோ கவலைக்கு உங்களுக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் அந்த எலெக்ஷன் வின் பண்ண. வேறு கமிட்டிலாம் இருக்குது, பிளேஸ்காம் கமிட்டி இருக்கிறதுலே டஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான். அதே மாதிரி நிறைய கமிட்டி இருக்குது, நீங்கள் எதில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களை வந்து அந்த கமிட்டியிலலாம் வந்து அடுத்து நம்ம வந்து அகாமடேஷன் பற்றி சொல்லிடுறோம். அகாமடேஷன் வந்து ட்வின் ஷேரிங் தான், ஒரு ரூமில் ரெண்டு பேர் தங்குவீங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் ரூல்ஸ் என்னென்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள பாய்ஸ் வந்து அலோட் கிடையவே கிடையாது. ஆனால் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள கேர்ள்ஸ் எப்போ வேணால் வந்து போகலாம், அது வந்து எந்த வித தடையும் கிடையாது. இதுதான் ஹாஸ்டலோட பேசிக் ரூல்ஸ். அதே மாதிரி ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் தங்குவீங்க, ட்வின் ஷேரிங் தான். ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் காட்டு, ஸ்டடி டேபிள், அப்புறம் வந்து ஒரு கபோர்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் போகும்போது எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் வந்து அந்த பக்கெட், ஜக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும்னா அந்த இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் ஹாட் வாட்டர் எப்பவுமே வரும், எல்லாமே க்ளீனாக இருக்கும். ரூம்லாம் வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணுவாங்க ஆளுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அகாமடேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல ரூம்மேட் உங்களுக்கு கிடைச்சா ஸோ அடுத்து அகாமடேஷன் பார்த்தாச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக சாப்பாடு தான். சாப்பாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஜ்ஜும் கிடைக்கும், நான்வெஜ்ஜும் கிடைக்கும். நீங்கள் வெஜ்ஜுக்கு தான் பே பண்ணுவீங்க, நான்வெஜ் நீங்கள் எது வேணுனாலும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். முட்டையிலேருந்து சிக்கன்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜில் நீங்கள் பே பண்ணி தான் சாப்பிடணும் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபீஸ், 30 ரூபீஸ்க்கு எக் கிரேவி, எக் பூஜி கிடைக்கும். டெய்லி எக் இருக்கும்,
உங்களுக்கு சிக்கன் அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லா நாளும் சிக்கன் இருக்கும். வாரத்தில் ரெண்டு மூணு நாள் பிரியாணியும் போடுவாங்க. பிரியாணி ஒரு 100 ருபீஸ் 110 ருபீஸ் இருந்தது என் பேட்சில். அதே மாதிரி உங்களுக்கு நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றவங்க, எனக்கு டெய்லியும் நான்வெஜ் வேணுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் காசு கொடுத்து டெய்லியும் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். முட்டை டெய்லி இருக்கும், சிக்கன் மோஸ்ட்லி இருக்கும், ஒரு சில நாள் எப்பயாவது ரேராக ஃபிஷ்ஷும் மட்டன் மாற்றி போடுவாங்க. ஸோ ஃபுட்டு பொறுத்தளவுக்கு டேஸ்ட் வந்து அதுவும் ஒரு சில நாள் நல்லா இருக்கும், ஒரு சில நாள் நல்லா இருக்காது, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து டெய்லியும் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு சாக்கோஸும் ப்ரெட்டும் வந்து வந்துடும். இதெல்லாம் என் பேட்சில், நீங்கள் உங்கள் பேட்ச் வரும்போது இதெல்லாம் மாறவும் வாய்ப்பு இருக்குது. என் பேட்சில் இருந்தது சொல்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் அந்த மாதிரி வந்துடும். லன்ச்சில் உங்களுக்கு வந்து லன்ச் அப்போ 100% டெய்லி சப்பாத்தி இருக்கும், டின்னருக்கும் 100% சப்பாத்தி இருக்கும். ஸோ நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து எனக்கு சப்பாத்தி தான் சாப்பிட்டு பழக்கம் அப்படின்னா கவலையப்படாதீங்க. இட்லி தோசை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக டெய்லி லஞ்சு டின்னருக்கு சப்பாத்தின்றது இருந்தே இருக்கும். ஸோ அது ஒரு கவலை கிடையாது. சாப்பாடு ஒரு சில நாள் நல்லாயிருக்கும், ஒரு சில நாள் நல்லா இருக்காது, நம்மளுக்கு பிடிக்காமல் போகலாம். நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியே வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து மார்க்கெட்டிங்க்கு நிறைய வேர்ல்ட் கிளாஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, நிறைய சூப்பர் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபினான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்போ பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்காது, அதுக்கும் நல்லா இருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் ஒரு 10 ஃபேக்கல்ட்டி டாப்னா ஃபினான்ஸுக்கு ஒரு 8 இருப்பாங்க, ஆப்ரேஷன்ஸுக்கு ஒரு 7. ஸோ அந்த ஆர்டரில் தான் சொல்கிறேன், மெஜாரிட்டி எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். அதில் தி பெஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் தான். அவங்க சொல்லித்தரத்தும் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் செகண்ட் இயரில் வந்து சூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணும்ட்டு. என்னோடய பேச்சில் வந்து ஆப்ரேஷன்ஸ், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் மேஜர் ஸ்ட்ரீம் கொடுத்தாங்க. மைனர் வந்து இது மூணும், அதுக்கப்புறம் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்டு, இதெல்லாம் வந்து மைனருக்கு கொடுத்தாங்க. ஸோ உங்கள் பேட்சுக்கு மாறலாம், எய்ம் லேப் வந்து உங்களுக்கு மேஜர் இல்லைனா மைனர் வரலாம். இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு மேஜர் இல்லைனா மைனராக கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர் வந்து இவங்க கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மேஜர் அண்ட் மைனர் பற்றி இதுதான், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. எது மேஜர் மைனர்னு நீங்கள் வந்தாலே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி. எம்பிஏ படிக்கிறது நிறைய பேர் என்னதான் நான் நாலேஜ் கெயின் பண்ண எம்பிஏ படிக்கிறேன், நான் வந்து சும்மா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து பிளேஸ்மெண்ட் வேலை தான் எல்லாருக்குமே முக்கியம். நான் 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு நானும் கேரண்டி பண்ண மாட்டேன், காலேஜும் கேரண்டி பண்ணாது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் 100% அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட் போடுவாங்க, நீங்களும் உங்கள் சைட்லேருந்து பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போடணும் பிளேஸ்மெண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேட்ச் பேக்கேஜ் வந்து 15 lakhs, டாப் 3 லட்சம், மீடியன் 3 லட்சம்ன்ட்டு நிறைய ஃபிகர்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துலாம் எதுவுமே ஏமாறாதீங்க. அவங்க போட்டிருக்க ஃபிகர்ஸ்லேருந்து 70% எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் இருக்கும். ஆவரேஜ் பேட்ச் பேக்கேஜ் 20 lakhs, என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு பேட்சில் 120 people இருந்து எல்லா 120 20 லட்சம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒருத்தன் வந்து 5 லட்சம் வாங்கியிருப்பான், ஒருத்தன் 25 லட்சம் வாங்கியிருப்பான், ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணால் 20 லட்சம் தான் வரும். ஸோ அந்த இது நீங்கள் வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. பேக்கேஜ் பார்த்து காலேஜ் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் நிறையாவே பண்ணணும் நீங்கள் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட். இதில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் இது இருக்குது, கிரேட் லேக்ஸ்லேயும் இது இருக்குது. எனக்கு கண்டிப்பாக 20 லட்சத்தில் வேலை கிடச்சிரும், 15 லட்சத்தில் கிடச்சிருமானா கிடைக்க, அது வந்து உறுதி சொல்லணும். அவங்க கம்பெனிஸ் கொண்டு வருவாங்க, 20 lakh பேக்கேஜ் கொடுக்குற கம்பெனிஸும் வரும், 6 lakh பேக்கேஜ் கொடுக்குற கம்பெனிஸும் வரும். உங்களோட டேலண்ட் நீங்கள் எப்படி உங்களை அன்றைக்கி அந்த பிளேஸ்மெண்ட் டேக்கு உங்களை நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் பிளேஸ்மெண்ட் மாறும். முழுக்க முழுக்க காலேஜும் நான் காரணம் சொல்ல மாட்டேன், முழுக்க முழுக்க உங்கள் மேலேயும் சொல்ல மாட்டேன். ஸோ ரெண்டுத்துமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வேணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பிளேஸ்மெண்ட் விதத்தில் அசிஸ்ட் பண்ணுவாங்க, உங்கள் ரெசியூமே பில்டிங்லேருந்து ஜிடி நிறைய மார்க் ஜிடிசி நடத்துவாங்க, மார்க் பிஏ நடத்துவாங்க. ஸோ எல்லாமே அவங்கள வந்து அவங்க காலேஜில் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் எவ்வளோ கோலைக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்றது தான் முக்கியம். நிறைய டாப் கம்பெனிஸ் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேட்சுக்கு வந்து மெக்கன்சிலாம் வந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 24 lakh பேக்கேஜ் கிட்டலாம் பிளேஸ் ஆனாங்க, ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ் வாங்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரைட்டான எது ரைட்டு அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி
கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி உங்களோட மேஜருக்கும் உங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஆப்ரேஷன்ஸ் மேஜர் எடுத்தால் ஆப்ரேஷன்ஸில் தான் வேலை இது பண்ணுமான்ட்டு. உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். யாருமே வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். இது வந்து ஒரு பிளாட்டினம் லீக் கிரேடட் கேம்பஸ் அப்படின்னா வந்து ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லி, சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும், ரொம்பவே பச்சை பசுமையாக இருக்கும், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேம்பஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அமைதியை தரும். அதே உங்களுக்கு வந்து லைப்ரரியும் இருக்குது, நீங்கள் வந்து நைட்டு உட்காந்து அங்கேயும் படிக்கலாம், இல்லை காமன் ஹாலும் இருக்குது, அங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்தும் படிக்கலாம். உங்களுக்கு வைஃபை வசதியும் கொடுக்குறாங்க காலேஜில், ஸோ நீங்கள் வைஃபை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம்பஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு சில அனிமல்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் வரும் தான், அது வந்து ஊருக்கு வெளியே இருக்கனால. ஆனால் சேஃப்டி பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்பவே அங்கங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டி பொறுத்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. கேம்பஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அனுப்புறம் இருக்குது, வெங்கம்பாக்கம் இருக்குது, அங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம். இங்கேருந்து மகாபலிபுரம் ஒரு 5 to 10 kilometers, மஹாப்ஸ் போய் நீங்கள் வந்து வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ சிட்டியிலேருந்து கரெக்டான அவுட்டரில் இருக்குது, ஆனால் சிட்டிக்கு ரொம்ப வெளியவும் இல்லை. ஸோ பர்ஃபெக்ட் பிளேஸில் தான் கேம்பஸ் இருக்குது. என்னடா ரொம்ப தூரமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அங்கேருந்து சென்னைக்கு நீங்கள் வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அங்கே உள்ள லோக்கல் ஊர்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள் கொண்டு வந்து கூட காலேஜில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. ஸோ ஓவராலாக ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2 இயர்ஸ் வந்து நிறையவே கற்றுக்கிட்டேன், நிறையவே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவே இருந்தது. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, நீங்கள் எதாவது கேட்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே நீங்கள் கேட்குற மெசேஜுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.